வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நம்ம விளக்கு கடையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரோட கண்காட்சி வச்சுருக்கோன்னு தெரியும். நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நாங்களும் பார்க்கணும், நீங்கள் வந்து எல்லா விநாயகரையும் எங்களுக்கு காமிங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவே. ஸோ இந்த பதிவில் நம்ம கண்காட்சியில் என்னென்ன விநாயகர் வச்சுருக்கோன்னு நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. வாங்க, இப்போ விநாயகர் கண்காட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகராக பார்க்கலாம். விநாயகர் கண்காட்சியில் நம்மளுடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ரொம்ப கம்பீரமாக அழகாக உட்கார்ந்துருக்கிறது வந்து வளம்புரி விநாயகர். பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவர். கிட்டத்தட்ட 24 இன்ச் உயரம், நல்ல பெரிய விநாயகர். ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊர் முறைப்படி அழகாக செய்யப்பட்ட விநாயகர் இவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு. அவருக்கு வலப்பக்கம், அதாவது வலது பக்கம் பார்த்தோன்னா நம்மளுடைய விளக்கு கடையின் ரொம்பவே பிரசித்தமான ராஜ விநாயகர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். ராஜ விநாயகர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஃபா கணேஷ், அவரும் வந்து ரொம்ப அழகாக ஹாயாக உட்காந்துருக்காரு. வர்றவங்களெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விநாயகரும் இந்த வருடம் புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசைனில், இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட விநாயகர் வகைகளில் அவருமே ஒருத்தர். அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்குலையே வந்து விநாயகர், அதனால் அங்கங்கே அந்த விளக்குமே நம்ம வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்குறோம். 2.5 அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் நீங்கள் இப்போ அடுத்து பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 30 இன்ச் உயரத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விநாயகர். இதில் இவர் இதே மாதிரி மாடலில் லக்ஷ்மி சரஸ்வதியும் இருக்குது. ஆனால் விநாயகர் கண்காட்சி அப்படின்றதுனால விநாயகரை முன்னாடி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த விநாயகரும் கிட்டத்தட்ட 15 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். ஒவ்வொரு விநாயகருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்காங்க. மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகாமல் பார்த்துருக்குறோம். மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகாமல் ஒவ்வொரு விநாயகருமே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். விளக்கு கடையை என்ட்ரன்ஸில் இடது பக்கம் இருக்கக்கூடியது விநாயகர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவருமே சோஃபா கணேஷ், ரொம்பவே அழகாக இருக்கார். ஏன்னா இந்த விநாயகர் எல்லாமே வாங்கி வச்சா பண்ணன்ட்டா நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. விநாயகர்லேயே நடன விநாயகர், நர்த்தன கணபதி அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிற மாதிரி விளக்கு மேலே, அந்த விளக்குலேயுமே அழகாக பெல்லெல்லாம் தொங்க விட்டு ரொம்பவே அழகாக கிராண்டாக வந்திருக்கு. அது மாதிரி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விநாயகர் இவர். விநாயகர் சதுர்த்திக்குன்னே ஸ்பெஷலாக வர வச்சோம். இவருமே 25 இன்ச் உயரம், கிட்டத்தட்ட 40 கிலோ கிட்ட அவரோட வெயிட், 40 கிலோ கிட்ட அவரோட வெயிட் இருக்குது. ரொம்பவே ஹெவியாக பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகரும் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி வந்து விளக்கில் விநாயகருக்கு முன்னாடி கலசமும் மூஞ்சூரும் உட்காந்துருக்கும். அது மாதிரி அந்த திருவாச்சியில் பார்த்தீங்கன்னா மூஞ்சூரே வந்து துவாரபாலகர்கள் மாதிரி இருப்பாங்க. அது ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக தெரியும், வித்தியாசமாக இருக்கும் அந்த விநாயகர். அடுத்ததாக நாம் பார்க்கறது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விநாயகர். விநாயகர் உருளி, அதை மாதிரி விநாயகர் ஊஞ்சல் எல்லாமே கண்காட்சிக்கு வச்சுருக்குறோம். முன்னாடி வந்து இப்போ இதில் வந்து விநாயகர் உருளி இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இந்த டேபிள் முழுக்க நிறைய பஞ்சலோகமும் காப்பர் விக்கிரகங்களும் தான் இதில் அடுக்கியிருக்கிறோம். இதுலேயுமே வளம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், திருவாச்சியோட திருவாச்சி இல்லாமல் உச்சிஷ்ட கணபதி, இவங்க எல்லாருமே வந்து பஞ்சலோகத்தில் இருக்காங்க. அது மாதிரி காப்பரில் இப்போ நம்ம நிறையவே வந்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த இதுலேயுமே வந்து நிறைய விநாயகர் இருக்கார். சின்ன சைஸு, கிட்டத்தட்ட 2 இன்ச் உயரம்தான் இருக்கும், அதுலேயுமே அவ்வளோ அழகாக. அது மாதிரி காப்பர்லேயுமே நர்தன கணபதி, தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கணபதி, சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கணபதி, மாதிரி வளம்புரி விநாயகர், மாதிரி விநாயகருக்கு பின்னாடி வந்து திருவாச்சியோட திருவாச்சி இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் நிறையவே வந்து விநாயகர் இந்த காப்பரில் வந்து காட்சி தர்றாரு. மாதிரி விநாயகர்னாலே இந்த மியூசிக்கல் செட் ரொம்பவே பிரபலம், அதனால் அந்த மியூசிக்கல் விநாயகருமே கண்காட்சிக்கு வச்சுருக்குறோம். 2.5 இன்ச் விநாயகர், அழகாக ரொம்ப குட்டியோண்டா. இது வந்து 5 இன் 1, அதாவது 5 பீசஸ் ஆஃப் செட்டு. இது 5 விநாயகர் இருப்பார்.
மிருதங்கம், நாதஸ்வரம், மத்தளம், தாளம் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி விநாயகர். அதுலேயும் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரியான விநாயகர். அதுலேயே 4.5 இன்ச் 5 இன்ச் உயரத்தில் பெரிய விநாயகர். இது எல்லாமே வந்து பித்தளையால் செய்யப்பட்டது. அதை மாதிரி கண்டிஷ்டி கணபதியுமே நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த விநாயகர் விளக்கு இப்போ ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய விளக்கு கடையில் ரொம்ப நாளாகவே இது காமிச்சிட்ருக்குறோம். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கணேஷுமே ரொம்ப அழகு, பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக எடுத்து பார்க்குறாங்க, வாங்கவும் செய்கிறாங்க. இதில் ஒரு 2 சைஸ் இருக்குது. விநாயகர் கண்காட்சியில் இப்போ பார்க்க போகிறது வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய விநாயகர். அதுவுமே நிறையவே வந்து சைஸ்லேயும் சரி நிறைய விதவிதமாக இருக்குன்னே சொல்லலாம். விநாயகர் உருவம் பொறித்த விநாயகர் வால் ஹேங்கிங்ஸ், கந்திஷ்டி கணபதி. அது மாதிரி பார்த்திங்கன்னா 22 இன்ச்சில் கணபதி, பெரிய விநாயகர். இவருமே நம்மளுடைய விளக்கடை, இவர் வாங்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது நம்ம சொல்லி செஞ்சது. இந்த விநாயகர் மாடல், இந்த விநாயகர் மாடல்லாம் வந்து நம்மளாக சொல்லி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்ச விநாயகர். அது மாதிரி யானை முகத்தில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்கும் ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க. ஸோ அப்படி தாமர பீடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், அதே மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி, விநாயகர் முகம் மட்டுமே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி விநாயகர் வால் ஹேங்கிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வெரைட்டிக்கு மேலேயே வந்து வச்சுருக்குறோம். முரம் விநாயகர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. நல்லா ஒரு 6 இன்ச் 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய முரம் விநாயகர். விளக்குலேயுமே ஹேங்கிங் லேம்ப்ஸ்லேயுமே வந்து நிறையவே வந்து விதவிதமாக இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே வந்து உள்ளே வந்தோடனே நீங்கள் பார்க்கலாம். மேலே அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பெல்லு மேலே இருக்கக்கூடிய நர்தன கணபதி, அது மாதிரி விளக்கு மேலே இருக்கக்கூடிய நர்தன கணபதி, 4 முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கில் நர்தன கணபதி. விநாயகர் கண்காட்சியில் நாம் இப்போது தெற்கு சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே பார்க்க போகிறோம். தெற்கு சன்னதியிலையும் நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து விநாயகர் வச்சுருக்குறோம். ரொம்பவே அழகாக ஒரு 6 to 7 இன்ச் 10 இன்ச் உயரத்தில் கூட வந்து இங்கே விநாயகர் இருக்கார். வாங்க இப்போ ஒவ்வொரு விநாயகராக பார்க்கலாம். எல்லாமே வந்து 7 இன்ச் 8 இன்ச் மேலே இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு விநாயகருமே வந்து டிஃப்ரெண்ட்டு தான். தாமர பீடத்தில் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு விநாயகர் மட்டும் வலம்புரி விநாயகர் இருக்கார். அவர் வந்து ஒரு 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். அது மாதிரி அப்பு கணேஷ் மாதிரி விநாயகருக்கு பின்னாடி மட்டும் வந்து திருவாச்சி மாதிரி ஒரு பிரபம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியவர். வரி சார் கணேஷா, ரெண்டு தீபத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர். கிட்டார் கணேஷ் அதுவுமே வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடியது. ஸோ அவரையுமே இந்த விநாயகர் கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த சைடு மட்டும் இல்லை, அந்த பக்கமும் விநாயகர் இருக்கார். அவரையும் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வரிசையிலையும் அதே மாதிரி உயரத்தில் உள்ள விநாயகர் தான், அதிகபட்சம் 8 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகரை நம்ம வந்து சுவர்லேயும் மாட்டிக்க முடியும். சுவர்லேயும் அப்படியே நம்ம வந்து முழுசான உருவத்து மாதிரி தான் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். மாதிரி திருவாச்சியோடு நல்லா பெருசாக தெரியக்கூடிய விநாயகர். இவருமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர். அது மாதிரி திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விநாயகர் சார் கணேஷா. அதை மாதிரி இந்த விநாயகரும் நிறைய பேர் பார்த்த உடனே ஆசையாக வாங்குவாங்க. திருவாச்சியும் கொடையுமே சேர்ந்து இருக்கும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது 3 to 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப குட்டியும் இதில் இருக்குது, குட்டி குட்டியாக விநாயகர் லக்ஷ்மி. ஏன்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் ஒரே மாதிரி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரோ தான் இது. ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரோ இது. ஒரே சைஸில் ஒரே மாதிரி திருவாச்சி, ஒரே மாதிரியாக பீடத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க எல்லாமே இந்த ரோவில் நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ஒரே மாதிரி பீடத்தில் ரொம்ப அழகாக
கம்பீரமாக இருப்பாங்க. மாதிரி தாமரை பீடத்தில் சரஸ்வதி, இதே தாமரை பீடத்தில் லக்ஷ்மி, விநாயகர் எல்லாமே வந்து இதில் இருக்காங்க. தாமரை பீடத்துலேயே நல்ல அகலமான ஒரு பீடம், அது அழகாக வந்து பூ மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து லக்ஷ்மி, விநாயகர் இருக்காங்க. இந்த மாதிரி 7 இன்ச்சு உயரம் வரைக்கும் லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி இருக்காங்க. 10 இன்ச்சு 12 இன்ச்சில் கூட ஒரே மாதிரி வேணும்னாலும் இருக்காங்க. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மேற்கு சன்னதியில் காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய விநாயகரை தான் பார்க்குறோம். இங்கே விநாயகர் எல்லாமே வந்து 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர், 10லிருந்து 2 அடி உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது வந்து 24 இன்ச்சில் விநாயகர் மட்டுமே. இது ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர், 24 இன்ச்சில் இருப்பார் உயரம். முன்னாடி வந்து 2 யானை அழகாக கால் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு விநாயகர் விளக்கையும் வச்சுருக்குறோம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது விநாயகர் வந்து விளக்கு மேலே நர்த்தன கணபதி, நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி. அது மாதிரி விநாயகர் வந்து அவங்க குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி, சிவா ஃபேமிலின்னு சொல்லுவோம். விநாயகர் வந்து அம்பாள் மடியில் உட்காந்துருக்காரு, முருகர் இருக்காங்க, அதில் வந்து விநாயகர் அவங்களோட குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான விக்கிரகம் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதுலேயுமே திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விநாயகர், ஒரு 20 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இந்த அதுக்கு அடுத்து பார்க்க இருக்கிறது எல்லாமே 10 to 15 18 இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதிலே வந்து நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், கந்திருஷ்டி கணபதி, நர்தன கணபதி, அந்த மாதிரி எல்லா விநாயகரும் இருக்காங்க. தாமர பீடத்தில் விநாயகர், அஷ்ட கணபதி, அதுலேயுமே 3 சைஸ் இருக்கார். இந்த மாதிரி விதவிதமான விநாயகர். சோஃபா கணேஷ்னு சொல்லக்கூடிய விநாயகருமே நிறையா சைஸஸ் இருக்கார். அதில் இப்போ ஒரு சைஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி ஜஸ்ட்டு நல்லா ரவுண்டு பீடத்தில் அழகாக விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி, மூஞ்சூர தடவி கொடுத்துட்ருக்கிற மாதிரி. மறுபடியும் அஷ்ட கணபதியிலேயே இன்னொரு மாடல். இந்த விநாயகரும் புதுசாக விநாயகர் சதுர்த்திக்காகவே புதுசாக செய்யப்பட்ட விநாயகர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆன்டிக் ஃபினிஷில் இருந்த விநாயகர் மாதிரியே இந்த விநாயகர் வந்து எல்லோ ஆன்டிக்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, மூஞ்சூரே வந்து துவாரா பாலகர் மாதிரி நிற்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி விநாயகர் இவர். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில், ஒவ்வொரு உயரத்தில், ஒவ்வொரு வடிவத்தில் ஒன்றுக்கொன்று வந்து வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய விநாயகர் தான் இங்கே இருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வடக்கு சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானோட விக்கிரகங்களை தான் பார்க்க போகிறோம். விநாயகர் கண்காட்சியில் இதுக்குன்னே தனியாக டேபிளெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி ரொம்பவே அழகாக அடுக்கியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வடக்கு சன்னதியில் முதல்ல இருக்கிறது வந்து அஷ்ட கணபதினு சொல்லுவோம். அஷ்ட கணபதி பீடத்தில் இருக்கக்கூடியது, அதாவது 8 கணபதி கீழே பீடத்தில் உட்காந்துருப்பாங்க. மேலே கணபதி வந்து ரொம்ப கம்பீரமாக அழகாக உட்காந்துருப்பார். பக்கத்துலேயே கலசம், மூஞ்சூர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கணபதி பார்க்குற எல்லாரையுமே ரொம்பவே வந்து கவர்ந்திழுக்கும். நம்ம பில்லிங் கவுண்டர் மேலே கூட வச்சுருப்போம். ஸோ அந்த கணபதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விநாயகர் வேறு, நம்மளுடைய யானை விக்கிரகமும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. யானை இது உருவம் வந்து விநாயகராகவே நினச்சி நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதுலேயுமே வந்து அலங்காரமாக இருக்கக்கூடியதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர். அப்படியே பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் மாதிரி, தவழ்கிற கிருஷ்ணர் மாதிரி, இது தவழ்கிற விநாயகர். லட்டு கோபால் மாதிரியே கையில் லட்டு வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கார். அது மாதிரி அடுத்துதான் அப்பு கணேஷ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர்லேயே பெரிய விநாயகருமே இருக்கார். இந்த ரோம் முழுக்கவே வந்து சின்ன சின்ன விக்கிரகங்கள், அதிகபட்சம் 5 இன்ச்சுக்குள்ளே, 1.5 இன்ச்சிலிருந்து 5 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் தான் இந்த ரோவில் நாங்கள் வந்து அடுக்கியிருக்கிறோம். 1.5 இன்ச்சில் வந்து இந்த விநாயகர் ரொம்பவே விலை கம்மி தான். 220 ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு வந்து விநாயகர் விக்கிரகம் இங்கே இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் விளக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வரக்கூடிய எல்லாருமே இந்த விநாயகருக்குனே தனியாக வந்து கொலு வைக்கிறவங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மாதிரி இந்த விநாயகர் மாட்டு வண்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
மாட்டு வண்டியே விநாயகர் ஓட்டிட்டு வருவார். அது மேலே பார்த்தீங்கன்னா சித்தி புத்தியும் உட்கார்ந்துருப்பாங்க. அவருடைய ரெண்டு மனைவிகளையும் உட்கார வச்சு அழகாக அந்த மாட்டு வண்டியை அவர் ஓட்டிட்டு வர்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். வித்தியாசமாக தலப்பாகெல்லாம் கட்டியிருப்பார் இந்த விநாயகர். தலப்பாக கட்டி கையில் அந்த மாட்டை ஓட்டக்கூடிய அந்த சாட்டெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மாதிரியே விநாயகர் அவங்க அப்பாவை மாதிரி டான்ஸும் ஆடுறாரு, அவங்க மாமா மாதிரி ஃப்ளூட்டும் வாசிக்கிறாரு. ரொம்பவே அழகாக கிருஷ்ணர் மாதிரியே புல்லாங்குழல் ஊதக்கூடிய விநாயகர். மாதிரி நர்தன கணபதி கம்ப்யூட்டர் கணேஷ்லேயுமே சின்னதெல்லாம் இருக்குது, சின்ன சைஸில் அதுலேயுமே ரெண்டு மாடல் இருக்குது. அது மாதிரி சித்தி புத்தி விநாயகரும் இருப்பாங்க. பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக விநாயகர் கோவில் எனக்கு தெரிஞ்சு சிவகாசியில் இருக்குது. ரொம்ப விசேஷம், கேட்ட உடனேயே நம்மளுக்கு வந்து நம்ம கேட்குற வரங்களை கொடுக்கக்கூடியவர் பஞ்சமுக விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விநாயகருமே நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போ கண்காட்சியில் வச்சுருக்குறோம். அது மாதிரி தாமர பீடத்தில் ரொம்பவே அழகாக பெரிய சைஸில் வர மாதிரி தாமர பீடத்தில் விநாயகர் இப்போ சின்ன சைஸ்லேயுமே இருக்கார். அது மாதிரி தலப்பா கட்டின விநாயகர் ரொம்ப அழகாக தலப்பா கட்டி அவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நிறையவே இருக்குது. விநாயகர் நிற்கிறாரு, அவர் பக்கத்துலேயே வந்து ரெண்டு விளக்கெல்லாம் வச்சு அது மாதிரி சேர் கணேஷா இதுலேயுமே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நாலு சைஸு இப்போ இந்த கண்காட்சியில் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய சைஸு, அதுலேயே வந்து நாலு சைஸ் இன்னும் சின்ன சின்ன சைஸஸ் வந்து கண்காட்சியில் வச்சுருக்குறோம். இதுலேயுமே வந்து ஃப்ளூட் கிருஷ்ணா மாதிரியே ஃப்ளூட் கணேஷா மாதிரி விநாயகர் ராட்டினம். இது ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் லக்ஷ்மி. சுற்றி விட்டு நம்ம வந்து எந்த பக்கம் வேணும்னாலும் வச்சுக்கலாம், எந்த திசையில் யார் வேணாலும் பார்த்து வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த யானை விளக்குமே வந்து புதுசாக வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சைஸ் இருந்தது, இப்போ வந்து பெரிய சைஸில் பெரிய யானை வந்து முரசு மேலே கால் வச்சு அது தும்பிக்கையை தூக்கி அது மேலே ஒரு விளக்கு வந்து அது மேலே அண்டம் நிற்கிற மாதிரி அஞ்சு முக விளக்கு வச்சு கீழே எல்லாம் சலங்கை கொடுத்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்குது. இதுவுமே இப்போ காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதை ரொம்பவே வந்து பார்க்குறவங்க எல்லாரையுமே வியக்க வைக்குது, ஆசையாக வந்து தொடுறாங்க, வாங்குறாங்க. நேற்றே ரெண்டு பேர் வாங்கினாங்க. ரொம்பவே பார்க்க வித்தியாசமாக இருக்கக்கூடிய விளக்கு. அது மாதிரி உருளி வகைகள் இதுவுமே நம்ம உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கோம். அப்படின்னாலும் இப்போ கண்காட்சியிலையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இப்போ இது வந்து அவைலபிளும் இருக்குது. அழகாக குட்டியாக விநாயகர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரியான உருளி. அது மாதிரி இந்த விநாயகரும் வந்து பாத் டப்பில் விநாயகர் குளிச்சிட்ருக்கிற மாதிரி எதிர வந்து எலி உக்காந்துட்டுருக்கிற மாதிரி மூஞ்சூர் வந்து தண்ணிக்கு பயந்து மேலே பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக உருவகப்படுத்தின உருளி. இவங்களை இந்த உருளியுமே வந்து இப்போ வந்து கண்காட்சியில் காமிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் விநாயகர் உருளி தான், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் உருளி. அதுலேயே விநாயகர் கண்காட்சியில் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஊஞ்சல் விநாயகர். ரொம்பவே அழகாக ஊஞ்சலோட உட்காந்து திருவாச்சி மாடல், பழைய கால திருவாச்சி மாடலில் அதில் ஊஞ்சல் போட்டு அதில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த விநாயகர் ஊஞ்சல் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஊஞ்சல் தான். அதில் வந்து விநாயகர் வச்சுருக்கிறோம் பிளெயின் ஊஞ்சலில். இதில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சுருக்கிறோம். அது மாதிரி அம்பாள், கிருஷ்ணர் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்மளால் அலங்காரம் பண்ணிக்க முடியும். நம்மளே க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் இதில் வந்து பண்ண முடியும். இது மாதிரி இந்த விநாயகருமே வந்து அப்படியே ஊஞ்சலோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய விநாயகர் தான். ரொம்பவே அழகாக ஒரு பெரிய மனை, அந்த மனையில் வந்து நல்லா ஹெவியான மனை, பெரிய மனைன்னு சொல்கிறத விட ஹெவியான மனை, அதில் வந்து மேலே வந்து ஊஞ்சல் வச்சு அழகாக பிள்ளையார் வந்து உட்காந்துருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது பெரிய ஊஞ்சலில் விநாயகர் உட்காந்துருக்காரு. ஒரு அஞ்சு இன்ச்சு விநாயகர் அவர் உட்காந்துருக்காரு. நல்ல பெரிய ஊஞ்சல் தான். இதுவுமே வந்து நம்மளாக தான் வச்சுருக்குறோம். ஸோ இது பிளெயின் ஊஞ்சல் தான், நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த விநாயகரும் அதே மாதிரி தான், ரெண்டு பக்கமும் தந்தம் இருக்கக்கூடியது. பின்னாடி வந்து ரெண்டு சைட்லேயுமே மயில் நிற்கிது. நடுவில் வந்து விநாயகர் உட்காந்துருக்காரு. இதை வந்து நம்ம உட்கார வச்சுருக்குறோம். இதில் நம்ம தவழ்ற கிருஷ்ணன் எது வேணாலும் வச்சு அழகாக செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த விநாயகர் ஊஞ்சல் பார்த்திங்கன்னா விநாயகர் அதிலே அட்டாச் பண்ணியே வச்சுருக்குறோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கிறதுலே பெரிய உருளி. விநாயகர் வந்து ரொம்ப அழகாக உட்கார்ந்துருக்காரு ஊஞ்சலில், அதுக்கு கீழே உருளி இருக்குது. ஸோ நம்ம அழகாக பூ போட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த உருளி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஹைட்டு கிட்டத்தட்ட 28-30 inches மேலேயே இருக்கும். நல்ல ஹைட்டு, நல்ல ஹைட்டாக அழகாக செய்யப்பட்ட உருளி புதுசாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவே வர வச்சோம். நாம் விநாயகர் கண்காட்சியில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே பார்த்தோம். விநாயகர் இருக்கிற இடமே சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். பொதுவாகவே விநாயகர் கும்பிடுறவங்க, ரொம்ப விரும்பி கும்பிடுறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவரை மாதிரியே. ஸோ அந்த மாதிரி நிறைய விநாயகர் கலெக்ஷன் வச்சுக்கிறவங்களுக்கும் இந்த கண்காட்சியும் இந்த வீடியோவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி விநாயகர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.